Hello everyone, once again, welcome back to the YouTube channel Talk and Mock. This is Naresh Kumar here. First of all, good evening and anaivarukkum enadhu manamardha nandri. Video audio theliva theriyum appdi nambrom. Idha neenga mudhal murai nama channel ku vandirukinga, please don't forget to subscribe to our YouTube channel and please press the bell icon to get the further updates. இந்த வீடியோ எதுக்கானது அப்படின்னு தம்ப்நெயில்ல பாத்திருப்பீங்க. என்னது, சச்சின் கிளாஸ் எடுக்க போறாரா அப்படின்றதுதான் இந்த டைட்டில். சோ இந்த வீடியோவை முழுவதுமா பாருங்க. சச்சின்ற இந்த பேரை கேள்விப்பட்ட உடனே இப்ப தற்போதைய சர்ச்சைக்குரிய ஒரு ட்வீட் பத்தி நிறைய விஷயங்கள், அதை பத்தி கூட நம்ம பேசலாம். ஆனா இந்த வீடியோ எதுக்கானது அப்படின்றத பத்தி நம்ம முதல்ல தெரிஞ்சுப்போம். த மாஸ்டர் பிளாஸ்டர், நான் இந்த பாட்டுக்கு ஏத்த மாதிரி சொல்லிக்கேன், got the man with the plan right here. So enna nama solla porom abindrada porthu indha paarga video muruduma paarga. Adukku munadi neenga nareya karuthugala avasara pottu kodida vendam. Okay, for more videos you can follow me on the Unacademy platform by typing my name Naresh Kumar in the search box. You can follow my profile to watch all my previous plus as well as special classes. It will be definitely helpful. And if you are interested in the plus subscription, please go for it my dear friends, and don't forget to use our referral code, that is talk and mock, to get 10% discount. Adum indha February 28th date வரைக்கும் தான் அந்த 10% டிஸ்கவுண்ட் வந்து ஆஃபர் இருக்கு. அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா அது குறைவதற்கு வாய்ப்பு இருக்கு. சோ அதனால இப்பவே நீங்க எல்லாரும் என்ன பண்ணுங்க, குறைவதற்கு வாய்ப்பு இல்ல, கண்டிப்பா குறைஞ்சிரும். சோ அதனால ப்ளீஸ் டேக் தி சப்ஸ்கிரிப்ஷன் ஆஸ் சூன் அஸ் பாசிபிள். பிப்ரவரி 24th நம்மளுக்கு வந்து நிறைய பிளஸ் கோர்சஸ் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஸ்டார்டிங் ஃப்ரம் நம்மளுடைய கோர்சஸ்ல இருந்து அபார்ட் ஃப்ரம் த டாப் எஜுகேட்டர்ஸ் அண்ட் தேர் டாப் பேச்சஸ் நிறைய டாப் எஜுகேட்டர்ஸ் நம்மளுக்கு கிளாஸஸ் எடுக்க போறாங்க. ஸ்டார்டிங் ஃப்ரம் எஸ்பிஐ கிளரிக்கல் எக்ஸாமுக்கான உங்களுக்கு ஒரு பிளஸ் கோர்சஸ் இருக்க போகுது, அண்ட் ரேன் விஜய் ஃபார் சிஇடி அப்படின்னு சொல்லி நிறைய பிளஸ் கோர்சஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். நம்மளும் பாத்தீங்கன்னா ஐபிபிஎஸ் பிஓ டார்கெட் பண்ணி நிறைய பிளஸ் கோர்சஸ் எடுத்துட்டு வர போறோம். அதை பத்தின அறிவிப்பு நான் உங்களுக்கு கூடிய விரைவில் இன்னைக்கு கூட நான் கொடுக்குறேன். அண்ட் தட் வில் பி டெஃபினெட்லி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ டு கிராக். ஏன்னா இப்ப இந்த ஆர்ஆர்பி கிளரிக்கல் அண்ட் ஐபிபிஎஸ் கிளரிக்கல் மெயின்ஸ் முடிச்ச உடனே நம்மளோட ப்ரிப்பரேஷன் ஸ்டாப் பண்ணாம அடுத்தடுத்த எக்ஸாமுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படின்றத இப்பத்துல இருந்து நம்ம பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா இட் வில் பி டெஃபினெட்லி ஹெல்ப்ஃபுல். ஓகே, எஸ் அண்ட் அன் அகாடமி காம்பாக்ட் அதை மறந்துடாம எப்பயுமே என்ரோல் பண்ணிக்கோங்க. எவ்ரி வீக் இது ஒரு ரொட்டீனா வச்சுக்கோங்க. எவ்ரி வீக் வந்து அன் அகாடமி காம்பாக்ட் டெஸ்ட் இருக்க போகுது. இட்ஸ் ஸ்காலர்ஷிப் ஃப்ரீ டெஸ்ட், யார் வேணா அட்டன் பண்ணலாம். டாப் எஜுகேட்டர்ஸ் தான் க்வெஸ்சன்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு கிரியேட் பண்ண போறாங்க. அனலிசிஸும் டாப் எஜுகேட்டர்ஸ் கொடுக்க போறாங்க. ஃப்ரீ டெஸ்ட் அட்டன் பண்ணி அதுல ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் எடுத்தா அவங்களுக்கு ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க. ஸோ இதை நீங்க எல்லாருமே பயன்படுத்திக்கணும். கரும்பு திங்க கூலி எதுக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் தான் இது. அதனால அனைத்து மாணவர்களும் பேங்க் எக்ஸ் ஆஸ்பிரன்ஸ் எல்லாருமே இந்த டெஸ்ட் எடுத்துக்கோங்க. இதனுடைய முக்கிய சிறப்பு என்னன்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாணவர்களுமே வந்து இந்த டெஸ்ட் எடுத்துப்பாங்க. அதனால அவங்களுடைய ரேங்க்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். நீங்க எந்த ரேங்க்ல இருக்கிறீங்க அப்படின்றத உங்களால தெரிஞ்சுக்க முடியும். சோ அது ஒரு மிக சிறப்பான ஒரு விஷயம். சோ டோன்ட் ஃபர்கெட் டு டேக் திஸ் அகாடமி காம்பாக்ட். ஓகே, அண்ட் சப்ஸ்கிரிப்ஷன் நரேஷ் 10 அப்படின்ற கோடோ அல்லது டாக் அண்ட் மாக் என்ற கோடோ நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்னைக்கு நம்மளுக்கு ரெண்டு ஸ்பெஷல் செஷன் இருக்குது. ஒன்னு 7 மணிக்கு, அந்த நதர் ஒன் இஸ் 9 o'clock. இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஐபிபிஎஸ் கிளரிக்கல் மெயின்ஸ்க்கு எல்லாரும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்க இல்லையா, அவங்களுக்கான ஒரு ஸ்பெஷன் தான் இது. இம்பார்ட்டன்ட் சிஏ பிளஸ் பேங்கிங் அதுவும், அண்ட் 9 PM ஸ்கோர் பூஸ்டர் அப்படின்னு ரெண்டு ஸ்பெஷல் நம்ம பண்ண போறோம். இது ரெண்டுமே உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும். மறக்காம வந்துருங்க. இதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, கிளிக் பண்ணி என்ரோல் பண்ணிடுங்க. சரி, இப்போ இவ்வளவு நேரம் இந்த கதையை சொல்லிட்டு அதுக்கு என்ன மன்னிக்கவும். ஓகே, சோ நம்மளுடைய வீடியோவோட கண்டென்ட்க்கு ஃபர்ஸ்ட் வரும். ஃபர்ஸ்ட் வீடியோவோட கண்டென்ட் என்ன அப்படிங்கறத நான் சொல்லிறேன், அதுக்கு பிறகு நம்ம சில டிபேட்ஸ் பண்ணும். ஓகே, சோ மாஸ்டர் பிளாஸ்டர் சச்சின் டெண்டுல்கர் உங்க எல்லாருக்குமே தெரியும். அவர் பாத்தீங்கன்னா அன் அகாடமியோட பிராண்ட் அம்பாசிடர் ஆயிருக்காரு. அது மட்டும் இல்லாம பெங்களூரை சேர்ந்த ஒரு ஸ்டார்ட் அப் நிறுவனமான அன் அகாடமியோட ஸ்டாக் ஹோல்ட் பண்ணிருக்கிறாரு. ஒரு குறிப்பிட்ட சதவீதமான அன் அகாடமியோட ஸ்டாக்க அவர் ஹோல்ட் பண்ணிருக்கிறாரு. அட் சேம் டைம் அவர் பிராண்ட் அம்பாசிடர் ஃபார் அன் அகாடமியாவும் செயல்பட போறாரு. அண்ட் அன் அகாடமியில விளையாட்டு பத்தின சில விஷயங்களை ஊக்குவிப்பதற்காகவும், அண்ட் நிறைய விஷயங்களை அவர் வாழ்க்கையில பட்ட கஷ்டங்கள் துன்பங்கள் அதுல இருந்து எப்படி மீண்டு வந்தார், அவருடைய கிரிக்கெட் பயணம் எப்படி இருந்தது, வாழ்க்கை எப்படி இருந்தது, அதை பத்தி எல்லாம் வந்து மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பதன் மூலமா அவர்களும் வந்து வாழ்க்கையில அதாவது தேர்வுல தேர்ச்சி பெற முடியும். அவருடைய டிப்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் நம்ம கூட ஷேர் பண்ண போறாரு. இன்டராக்டிவ் லைவ் கிளாஸஸ் இருக்க போகுது அன் அகாடமியோட ஸ்பெஷல் செஷன்ஸ்ல. அது எப்போ எங்க அப்படின்ற அறிவிப்பு உங்களுக்கு கண்டிப்பா கொடுக்கப்படும். சோ நம்ம எல்லாரும் போய் சச்சின் டெண்டுல்கரோட கிளாஸ் அட்டன் பண்ணி அவர்கிட்ட இருந்து சில டிப்ஸ் நம்ம எடுத்துக்கலாம். சோ நானும் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன். இதான் அந்த குட் நியூஸ். சோ ஹி இஸ் கோயிங் டு பீ தி பிராண்ட் அம்பாசிடர் அண்ட் ஐ அம் ரியலி ஹாப்பி. ஏனா சின்ன வயசுல இருந்தே சச்சின் டெண்டுல்கரோட மிக பெரிய ஒரு ஃபேன். நான் வர்க் பண்ற ஒரு கம்பெனில அவர் பிராண்ட் அம்பாசிடர் ஆவாரு அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சு பார்க்கவே இல்ல. அண்ட் இந்த வாய்ப்பு அவருக்கு நேர்ல பாக்குறது ஏதாவது வாய்ப்பு கிடைச்சதுன்னா டெஃபினட்டா அது இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும். அண்ட் proudly we can say he is our brand ambassador and he is going to take classes. Okay, yes, சரி
இப்ப சச்சின் டெண்டுல்கரோட ரீசன்ட் ட்வீட்டுக்கு வருவோம். ஓகே, என்னதான் நம்ம ஃபேனா இருந்தாலும் பயாஸ்டா இருந்துட கூடாது இல்லையா? எஸ். சோ இப்ப இந்த ட்வீட்டை நம்ம நியாயப்படுத்த விரும்பவே இல்ல. ஏன்னா உங்க எல்லாருக்குமே தெரியும், நம்ம அடிப்படையில ஒரு விவசாயத்தை எந்த அளவுக்கு நேசிக்கிறோம், அது எவ்வளவு வந்து சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்னு என்னோட வீடியோக்களை தொடர்ந்து பாக்குறவங்களுக்கு தெரியும். மொதல் முதல்ல இந்த வீடியோ வந்து பாக்குறவங்களுக்கு தெரியாது, பார்த்த உடனே டிஸ்லைக் பண்ணிட்டோ இல்ல ஏதாவது கழுவி கழுவி ஊத்திட்டோ போயிருவாங்க. அண்ட் நம்மளுடைய விவசாய ஆர்வம் எவ்வளவு அப்படின்றது உங்களுக்கு தெரியும். இந்த ஃபார்மர் ப்ரொடெஸ்ட்க்கு இதுக்கு முன்னாடி இருக்க வீடியோக்கள் எவ்வளவு நம்ம சப்போர்ட் பண்ணிருக்கோம் அப்படின்றது தெரியும். அது மட்டும் இல்லாம ஆளும் அரச பத்தின ஒரு நம்மளுடைய கிரிட்டிக்ஸ் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்றதும் என்னோட எல்லா கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோஸ்ல நீங்க பாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா? சோ இப்படி ஒரு நிலையில தான் நான் இதை பேச போறேன். ஏன்னா இப்ப இந்த ட்வீட்ல என்ன சொல்லிருக்கு அப்படின்னா, வெளியாட்கள் யாருமே வந்து பேசணும்னு அவசியம் இல்ல, இந்தியர்களே வந்து ஒற்றுமையா இருந்து நம்ம என்ன பண்ணோம், இதை நம்ம சரி செய்வோம் அப்படின்னு சொல்லி அந்த சொல்லியிருக்கோம். வெளியில இருந்து பார்த்தா அது ஒன்றும் பெரிய தப்பு இருக்கிற மாதிரி தெரியாது. ஆனா உள்ள இருந்து பார்க்கும்போது இதுக்கு பின்னாடி வந்து இவருக்கு வந்து ஒரு அழுத்தம் கொடுக்கப்பட்டிருக்கு. அவர் எந்த நிலையில இருந்தாருன்றத நம்ம யோசிக்கணும். இப்ப நம்ம கங்குலியா இருக்கட்டும் இல்ல ரஜினிகாந்தா இருக்கட்டும், எல்லா கிரிக்கெட் பிளேயர்ஸ் விராட் கோலில இருந்து எல்லாருமே போட்டிருக்காங்க. சோ ஒரு அழுத்தம் கொடுக்கப்பட்டிருக்கும் அரசு தரப்புல இருந்து. என்னதான் அழுத்தம் கொடுத்து நீங்க அதை தாண்டி நீங்க ஒரு இன்ஸ்பிரேஷன் இல்லையா, நீங்க ஒரு பெரிய செலிபிரிட்டி இல்லையா, இத்தனை மக்கள் உங்களை ஃபாலோ பண்றாங்கல்ல, அவங்க கிட்ட நீங்க டினை பண்ணி நீங்க என்ன பண்ணணும், அந்த மாதிரி போட்டுக்க கூடாது அப்படின்னு ஒரு தரப்பு சொல்றாங்க. எனிவே இப்போ இந்த ட்வீட் வருவதற்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உலக பிரபலங்கள் சில பேர் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவோட இந்த ஃபார்மர் ப்ரொடெஸ்ட்க்கு சப்போர்ட் பண்ணும் விதத்துல ஒரு ட்வீட் போட்டிருக்காங்க. இது உலக அளவுல பேசப்படப்பட்டுடுமோ அப்படின்னு ஐயம் தான் இந்த ஒரு ட்வீட் எல்லாம் வருவதற்கான காரணம் தான் நம்ம எல்லாரும் புரிஞ்சு வச்சிருக்கோம் இல்லையா? ஆனா இப்ப இந்த வெளிநாட்டு செலிபிரிட்டிஸ் இருக்கிறாங்க இல்லையா, திடீர்னு இந்தியா மீது பாசம் ஏன் அது நல்ல ஒரு எண்ணத்திற்காக இருந்தா அதை வரவேற்கிறோம், கண்டிப்பா வரவேற்கிறோம், அதுல மாற்று கருத்தே கிடையாது. அதற்காக இவர்கள் போட்ட ட்வீட் வந்து நியாயப்படுத்தவே முடியாத ஒரு விஷயம். ஆனா இதுல இவங்களுடைய பார்வை எப்படி இருக்குன்னா, ஃபார்மர் ப்ரொடெஸ்ட் அகைன்ஸ்டா இவங்க பண்ணணும் அப்படின்னோ அல்லது ஆளும் அரசுக்கு பண்ணணும் அப்படின்னோ இருந்தா அது தவறு, மிக மிக தவறு இல்லையா? ஏன்னா இவங்களுக்கு என்ன மாதிரியான அழுத்தங்கள் கொடுத்திருப்பாங்கன்றது நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. அது இல்லாம நம்மளுடைய மெயினான நம்ம கேள்வி கேட்கறதா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், ஆளும் அரசையோ ஒரு எம்எல்ஏவோ ஒரு எம்பியோ ஒரு சீஃப் மினிஸ்டர் ஒரு பிரைம் மினிஸ்டரையோ வந்து நம்ம என்ன பண்ணணும் கேள்வி கேட்கணுமே தவிர, ஒரு விளையாட்டு வீரரையோ ஒரு நடிகரையோ வந்து நீங்க ஏன் வந்து இப்படி பண்ணீங்க, அது அவங்களுடைய தனிப்பட்ட கருத்து. அந்த தனிப்பட்ட கருத்து ஓகே, சரி தனிப்பட்ட கருத்தா, சரி உனக்கு எனக்கு நீங்க சொன்ன அந்த கருத்து எனக்கு பிடிக்கல தலைவா, அவ்வளவுதான், இவ்வளவு நாள் நீ என்னோட தலைவனா இருந்த எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். ஆனா நிறைய வெறுப்புலாம் வந்து நிறைய பேர் நம்ம தெரியப்படுத்திருப்போம். ஈவன் எனக்குமே கூட ஏன்னா இது இப்படி ஆயிடுச்சே அப்படின்ற மாதிரி ஒரு மன வருத்தம் இருந்தது உண்டு இல்லைன்னு நம்ம சொல்லவே இல்லை. ஆனா அந்த டீட்டை நீங்க நல்லா படிச்சு பாத்தீங்க அப்படின்னா, பிரித்தாலும் சூழ்ச்சி அப்படின்னு சொல்லி ஒரு சில விஷயங்கள் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. பிரிட்டிஷ் வந்தாங்க, போர்ச்சுகீஸ் வந்தாங்க, அதுக்கப்புறமா டச்சு வந்தாங்க, பிரிட்டிஷ் வந்தாங்க, அதுக்கப்புறம் பிரான்ஸ் வந்தாங்க, எல்லாருமே பண்ண ஒரே விஷயம் என்னன்னா பிரித்தாலும் சூழ்ச்சிதான். அதாவது இந்தியர்களுடைய ஒற்றுமையை நம்ம ஊர்ல எத்தனை மொழி பேசுறோம், எத்தனை கலாச்சாரங்கள் இருக்கு, எத்தனை பண் எல்லாமே பாத்தீங்கன்னா வேற்றுமையில் ஒற்றுமை தான் பாரதம் இல்லையா? சோ அவ்வளவு டைவர்சிட்டிஸ் இருந்த போதிலும் நம்ம ஒற்றுமையா இருக்கணும், அதைத்தான் அந்த ட்வீட்ல சொல்லியிருப்பாரு தவிர வேற எதுவும் பெருசா வந்து நம்ம இவ்வளவு கோவப்படுற அளவுக்கு பெருசா ஒன்னு பேசின மாதிரி எனக்கு ஃபீல் ஆகல. மேபி நான் சச்சின் ஃபேனா இருக்கிறதுனாலே என்னவோ, ஆனா அவருடைய நோக்கம் என்னவா இருந்தது, அவர் வந்து ஃபார்மருக்கு அகைன்ஸ்டாகவும் பிஜேபிக்கு சப்போர்ட் பண்ணியும் போட்டிருந்தாருன்னா அது கண்டிக்கத்தக்கது, மிக மிக வருந்தத்தக்கது, கண்டிப்பா ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப நாளா சொல்லணும் இருந்துச்சு. சோ இது என்னோட புரிதல், இதுவுமே என்னோட ஒப்பீனியன் தான். சோ நீங்களும் உங்களுடைய கருத்துக்களை நியாயமான முறையில, நான் இப்ப எப்படி அவை நாகரிகம் கருதி சொல்றேனோ அதே மாதிரி உங்களுடைய கருத்துக்களும் நீங்க கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணலாம், அது எல்லாத்தையுமே நானும் படிச்சு தெரிஞ்சுப்பேன். ஏன்னா இதே சச்சின் டெண்டுல்கர் இந்தியாவிற்காக பல முறை வந்து நிறைய நல்ல விஷயங்களை பண்ணிருக்கிறார். ஆந்திரால பல வில்லேஜஸ் அதாவது ரூரல் பிளேசஸ் எல்லாம் வந்து தத்தெடுத்து அண்ட் அவங்களுக்கு பள்ளிக்கு தேவையான அனைத்து சலுகைகளும் பண்ணிருக்கிறார். இதே சச்சின் டெண்டுல்கர் தான் மும்பை அட்டாக் ஆனப்போ அவருடைய செஞ்சுரியை வந்து அதே மாதிரி எல்லாம் இதெல்லாம் வந்து சொல்லி காட்டுற ஒரு விஷயம் இல்ல, இதெல்லாம் ஒரு இந்தியனா பிறந்தா எல்லாருமே பண்ண வேண்டியது, இது வந்து என்ன சொல்றது பெருமை இல்ல கடமை. அவரோட கடமையை இவ்வளவு நாள் சிறப்பாதான் ஆட்டிட்டு வந்திருக்கிறார், அதுல மாற்று கருத்தே கிடையாது. சோ சில நேரங்கள்ல சில மனிதர்கள் தவறு செய்வது இயல்பு, நம்மளுமே கூட பாத்தீங்கன்னா வாழ்க்கையில எல்லா நேரங்களிலும் சரியா இருந்துட முடியுமா அப்படின்னு கேட்டா இல்ல. ஓகே, சோ இப்ப எனக்கு சச்சின் டெண்டுல்கர் ஒரு ட்வீட் எனக்கு பிடிக்கல, அந்த நேரத்துல எனக்கு முகம் சூழ்க்க வச்சது, சரி ஓகே அது அதோட இருக்கணும். இப்ப நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம நார்மலான ஆடியன்ஸ் எல்லாமே இப்படிதான் இருப்போம். ஆனா
டென்லுக்கு கூட ஹேட்டர்ஸ் ஒரு சம்திங். இப்போ ஆப்போனன்ட் பார்ட்டி ஆகட்டும், ஆப்போனன்ட் பார்ட்டின்னு சொல்லக்கூடிய காங்கிரஸ் எடுத்துக்கிட்டீங்க வச்சுக்கோங்களேன், காங்கிரஸ் பீரியட்ல தான் டெண்டுல்கருக்கு பாரத ரத்னா விருதே கொடுக்கப்பட்டது. இதே பாரதிய ஜனதா கட்சி தான் வந்து ஒரு கிரிக்கெட் வீரருக்கு வந்து பாரத ரத்னா வந்து எப்படி முதல் முதல்ல விளையாட்டு வீரர்களுக்கு பாரத ரத்னா இந்தியால கொடுக்கப்பட்டதே கிடையாது. ஓகே, வேற வேற துறைகளுக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கு. இவருக்கு வந்து சச்சின் டெண்டுல்கரோட அந்த ஒரு ஃபேன் ஃபாலோயிங்ஸ்க்காக வந்து காங்கிரஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி இதே பாரதிய ஜனதா வந்து எதிர்த்தாங்க ஆரம்பத்துல. சோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. இருந்த போதிலும் இது அரசியலாக்க வேண்டாம். சோ நம்ம மக்கள், நம்ம மாணவர்கள் ஓகே ஒரு தப்புண்டாரா சரி ஓகே, அது வந்து இதுக்கப்புறம் ஒரு பாலிடிக்ஸ்ல நின்னுட்டோம். சச்சின் டெண்டுல்கர் பாலிடிக்ஸ்ல நின்னா ஓட்டு போட வேண்டாம் சரியா, ஏன்னா நீங்க வந்து அன்னைக்கு பேக் அடிச்சீங்க சார், அது தப்பு. ஓகே அப்படின்ற ஒரு புரிதல் நம்மளுக்கு வரணும். ஓகே, ஏன்னா நம்மள வந்து இன்னொருத்தவங்க பின்னாடி இருந்து இயக்கக்கூடாது, வேற யாரும் இயக்கக்கூடாது. ஓகே, ஏன்னா ஏற்கனவே என்னோட இன்னொரு வீடியோல ஒரு தம்பி சொல்லியிருந்தாரு, இவர் வந்து டிஎம்கே காங்கிரஸ்க்கு சப்போர்ட் பண்றாரு, எனி டைம் பிஜேபியை வந்து எதிர்க்கிறாரு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார். எந்த ஒரு கட்சிக்கும் நம்ம வந்து எதிரானவரோ ஆதரவானவரோ கிடையாது, நடுநிலையாக நின்று எது சரி எது தவறு அப்படின்றத சொல்றதுதான். ஆமா, நம்ம நீ பாலிடிக் கிரெடிட்டா, உனக்கு என்ன தெரியும், நான் கிளாஸ் தான் எடுக்கிறேன் சரியா. கிளாஸ் எடுக்கும் போது சில விஷயங்கள் நடப்பு நிகழ்வுகளை படிச்சு சொல்லும் போது அதுல இருக்கக்கூடிய நிறை குறைகளை சொல்வதுல தவறு ஒன்றும் இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். நீங்க அந்த நிறை குறைகளை சொல்ல வேணாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா கூட நான் இனிமே சொல்லாம இருக்கேன். ஏன்னா அப்படி சொல்லும் சில விஷயங்களை உங்களால புரிஞ்சுக்க முடியும், இவ்வளவு நடக்குது. ஏன்னா இப்ப நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு நல்ல எல்லாருமே வெரி டேலண்டட், ஆனா அவங்க வந்து இன்னும் கொஞ்சம் நிறைய கைடன்ஸ், நல்ல ப்ராப்பரான கைடன்ஸ், எது சரியானது அப்படின்னு தெல்ல தெளிவா இருந்தாங்கன்னா அசைச்சிக்கவே முடியாத ஒரு விஷயம். ஏபிஜே சார் சொல்ற மாதிரி நம்மளுடைய பிக்கஸ்ட் ஸ்ட்ரென்த் இன் ஆர் கண்ட்ரி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 600 மில்லியன் இளைஞர்கள் தான். சோ 600 மில்லியன் நம்மளுடைய பாப்புலேஷன் உங்களுக்கு தெரியும், அதுல 600 மில்லியன் யங்ஸ்டர்ஸ் இருக்கிறாங்க. சோ அந்த யங்ஸ்டர்ஸ் சரியான நேரத்துல வழி நடத்தினா அவங்க வேற ஒரு இடத்துக்கு போவாங்க அப்படின்றதுனாலதான் என்னால முடிஞ்ச அளவுக்கு என்னோட ஒப்பீனியன் தானே தவிர நான் யாரையும் இன்ஃபுளுயன்ஸ் பண்ணுவோம். ஏன்னா இங்க எல்லாருக்குமே தெரியும், இப்ப என்னோட வீடியோ பாக்குறவ நான் என்ன பண்ணாலும் அதை பண்ணுவானா, கண்டிப்பா கிடையவே கிடையாது. நம்ம விஷயத்த சொல்றோம், அதை சரி தவறு என்னோட எல்லா வீடியோக்களையும் பாத்தீங்கன்னா நான் எப்பவுமே சொல்றது, யார்கிட்ட இருந்துமே இன்ஃபுளுயன்ஸ் ஆகாதீங்க. ஒரு விஷயத்தை கேள்விப்படுறீங்களா, அதை நீங்க போய் நன்கு அறிந்து அதை என்னவோ அதை சரி பாருங்க அப்படின்றத நான் ஆரம்பத்திலே சொல்லிட்டு இருக்கேன். அப்படி நான் சொல்லி கொடுக்குறேன், எந்த மட்டும் அப்படியே எடுத்துக்கோ அப்படின்னு நான் சொல்லுவேனா, கண்டிப்பா கிடையாது. நானும் தப்பு சொன்னா அது தப்பு அப்படின்னு சொல்லலாம், சரியா சொல்லிங்கன்னா அதை எடுத்துக்கலாம், அது அவங்களோட விருப்பம். ஓகே, எஸ். சோ இந்த கிரியேட்டர்ஸ் பத்தி பேசணும் அப்படின்றதுக்காக இந்த வீடியோ போடப்படவே இல்லை, இந்த ஒரு நியூஸ் சொல்றதுக்காக தான் இந்த வீடியோ போடப்பட்டது. பட் எனிவே மாணவர்களுக்கு வந்து உடனே கொஞ்சம் கண்டிப்பா கோபம் இருக்கும் இல்லையா, அது வந்து இது பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு விஷயம். இவர் வந்து இப்ப ஆஸ் அ கிரிக்கெட்டரா, ஐ அம் ப்ரொஜெக்டிங் ஹிம் ஆஸ் அ கிரிக்கெட்டர், கிரேட் பேட்ஸ்மேன் அண்ட் அ கிரேட் ஹியூமன் பீயிங். சோ ஹி ஹாஸ் டன் சோ மெனி திங்ஸ் ஃபார் த கிரிக்கெட்டிங், நம்மளுடைய கிரிக்கெட்டிங் ஃபேட்டர்னிட்டிக்காக நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு. அவருடைய ஸ்ட்ரகிள்ஸ் நம்ம எல்லாருக்குமே, அதை பத்தி அவரோட இன்ட்ராக்டிவ் கிளாஸஸ்ல நம்மளுக்கு சொல்ல போறாரு. நம்மளும் நிறைய தோல்விகள் அடைஞ்சிருப்போம், அதுல இருந்து வெற்றி பெறுவது எப்படி அப்படின்றத பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு அவருடைய கிளாஸஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஏற்கனவே லெஜண்ட் ஆஃப் அன் அகாடமியில ஒரு கிளாஸ் எடுத்திருக்காரு, அன் அகாடமி ரோட் சேஃப்டி சீரீஸ்லயும் வந்து இந்தியன் லெஜண்ட்ஸ்க்காக விளையாடுறாரு, அது உங்களாக்குமே தெரிஞ்சிருக்கும். அது திருப்பி வேற ரெசியூம் பண்ண போறாங்க, நம்ம எல்லாரும் திருப்பியும் சச்சின் டெண்டுல்கர் வந்து ப்ளூ ஜெர்சியில பார்க்க போறோம். எல்லா ஓல்ட் கிரிக்கெட்டர்ஸ் பிரைன் லாரா எல்லாருமே வந்து விளையாட போறாங்க. ஐ அம் ஆல்சோ சோ எக்ஸைட்டட். சென்னையில் நடந்த டிக்கெட் கிடைச்சது நான் போய் பார்த்துட்டு வரலாம். எனிவே, so this is the news from the center. Sachin is going to be the brand ambassador of an academy and I am proud that I am working in an academy. Yes, so எந்த ஒரு விருப்பு வெறுப்புக்கும் அப்பாற்பட்டு நம்ம ஒரு சக மனிதன் சக மனிதனா பார்ப்போம். எனக்கு ஆனா இப்பவும் சொல்றேன், அந்த ட்வீட்டையோ அவர் செய்ததையோ நியாயப்படுத்த விரும்பவே இல்லை. அது நோக்கம் தெரியாம நம்ம வந்து அதை பத்தி கமெண்ட் பண்ண முடியாது, இவ்வளவுதான் விஷயம். சோ ஃபார்மர் ப்ரொடெஸ்டுக்கு நம்ம எல்லாரும் சப்போர்ட் பண்ணுவோம், நம்மளால முடிஞ்ச சப்போர்ட்டை என்னென்னமா பண்ணுவோம். நீங்க வேற மாதிரியான ஒரு ஹேஷ்டாக் கிரியேட் பண்ணலாம் ஃபார்மர் ப்ரொடெஸ்டுக்கு, உங்களால என்னென்ன முடியுமோ நேர்ல போய் என்னென்ன பண்ண முடியுமோ. நான் வந்து டெய்லியும் சொல்ல முடியாது, இப்போ நம்மளுடைய நண்பர் தம்பி ஒருத்தர் அங்க இருக்கிறாரு, உங்களுக்கு யாருக்குமே தெரியும் இல்லையா, அவர்கிட்ட நான் இப்ப ரீசெண்டா பேசும்போது கூட கேட்டிருந்தேன், என்னடா ஃபார்மர் ப்ரொடெஸ்ட்ல அப்படி போயிட்டு இருக்கு, இல்லைன்னா அவங்க எல்லாருமே போகவே மாட்டேன்றாங்க, அங்கேதான் இருக்கிறாங்க. சோ போலீஸ் எல்லாம் அவனுக்கு லீவ் கூட கிடைக்கல, வேற ஒரு இம்பார்ட்டன்டான வேலை கூட லீவ் கிடைக்க மாட்டுது, அந்த அளவுக்கு அவங்க ரொம்ப தீவிரமா இருக்கிறாங்க. எல்லாருமே விவசாயிகள் தான், யாரும் சொல்லி எல்லாம் பண்றது இல்லை. ஏன்னா அந்த ஃபார்ம் பில்லுக்கு அகைன்ஸ்டா நம்ம எவ்வளவு விஷயங்கள் நானே வீடியோல பேசியிருக்கேன். சோ ஃபார்ம் பில் தவறானது, ஏன்னா அதுல முக்கியமான விஷயங்களே இல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட்ஜெட்ல அதை மாத்தி சொல்லியிருந்தாங்க கூட நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, ஃபார்ம் பில்ல எப்படி போட்டிருக்கு பட்ஜெட்ல எப்படி போட்டிருக்கு எப்படி இது அப்படின்னு சொல்லி கூட கேட்டிருந்தேன். அண்ட் இன்னும் ஒரு தரப்பினருக்கு நீங்க நன்மை பண்ண போறீங்க அப்படின்னா அந்த தரப்பினருக்கே அது பிடிக்கலன்றாங்க, அப்புறம் எப்படி அது நன்மையா இருக்கும் அப்படின்றது நம்ம ஒரு கேள்வி முன் வச்சோம் இல்லையா. சோ அந்த ஃபார்ம் இல்ல எடுக்கிற வரைக்கும் போராட்டம் தொடரும், நம்மளுடைய ஆதரவை தொடர்ந்து நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கணும். வேற என்னென்ன மாதிரி எல்லாம் நம்ம அதாவது பண்ண முடியுமோ அது எல்லாத்தையுமே நம்ம பண்ணுவோம், அதுக்கான கேம்பெயின் பண்ணுவதற்கு கூட நம்ம ரெடி. ஓகே, சோ வில் டூ திஸ். எனிவே,
தட்ஸ் இட். சோ இது சொல்லிட்டு போறானே, இன்னைக்கு ஸ்பெஷல் செஷன்ஸ் இருக்குது, மறக்காம வந்துருங்க. 7 மணி 9 மணி. நம்மளால ஒரு விஷயத்தை பார்க்கும்போது ஏதாவது பண்ணணும்னு தோணும். எனக்குமே நிறைய சமுதாயங்கள் நடக்கக்கூடிய சில விஷயங்களை பார்க்கும்போது பண்ணணும்னு தோணும், ஆனா நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியல அப்படின்ற ஒரு இயலாமை வந்து நம்மள பயங்கரமா. அதற்காகவாச்சும் நம்ம என்ன பண்ணணும், ஒரு அடுத்த கட்டத்தை போய் அடையணும். அடுத்த கட்டம் அடைஞ்சதுக்கு அப்புறம் தான் என்ன பண்ண முடியும், நம்மளால நல்லது செய்யவாச்சும் முடியும் சில பேருக்கு. சோ நீங்க எல்லாரும் உங்களுக்கு கண்ணுமடி இருக்கக்கூடிய இந்த வங்கி தேர்வை கிளியர் பண்ணுவதன் மூலமா நீங்க சமூகத்தில் ஒரு ஆளாக அடையாள காட்டப்படுவீர்கள். அதற்கப்புறமா அங்கிருந்து உங்களுடைய இன்ஃபுளுயன்ஸை யூஸ் பண்ணி எவ்வளவு நல்லது பண்ண முடியுமோ யூ கேன் டூ ஃபார் தி சொசைட்டி. சோ தேங்க்யூ சோ மச். விடுதலை அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி. இதே மாதிரி நல்ல விடுதலை சந்திக்கும் வரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் நிறைய.